எல்லாருக்கும் வணக்கம். நான் மணிகண்டன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் தான தர்மத்தை பற்றி தான் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். தான தர்மத்துக்கும் ஜோதிடத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னு நினச்சிக்கோங்களேன், இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். இதனுடைய அர்த்தம் உங்களுக்கு நிச்சயமாக புரியும். தானம் அப்படிங்கிறது வேறு, தர்மம் அப்படிங்கிறது வேறு. நம்ம எல்லாத்தையும் போட்டு குழப்பிட்டுருக்கோம், சரிங்களா? தானம் அப்படிங்கிறது வந்து ஒருத்தர் நம்மக்கிட்ட ஒரு பொருள் கேட்குறாருன்னு நினச்சிக்கோங்களேன், நம்ம அவருக்கு ஒரு பொருள் கொடுக்குறோம், அது வந்து தானம். ஆனால் நம்மக்கிட்ட ஒருத்தர் ஒரு பொருள் கேட்கல, ஆனால் நமக்கு தெரியும் அவருக்கு இந்த பொருள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்போ அந்த பொருளை அவர்கிட்ட கொடுத்தோன்னா அது வந்து தர்மம், சரிங்களா? எப்பவுமே வந்து தர்மம் தான் தலை காக்கும்னு சொல்லியிருக்காங்களே தவிர தானம் வந்து தலை காக்கும்னு யாருமே சொல்லலை. ஏன் சார் வந்து தர்மம் பண்ணால் தலை காக்கும் அப்படின்னு கூட கேட்கலாம். இதுக்கும் ஜோதிடத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கூட கேட்கலாம். நல்லா புரிஞ்சுக்குங்க, நம்ம வந்து எல்லாருமே வந்து இந்த பிறவி எடுத்ததே வந்து ஊழ்வினை பயன்தான், சரிங்களா? ஏதோ ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு வேலையை செஞ்சுருக்கோம், அந்த வேலையை முடிக்கிறதுக்காக தான் வந்து இந்த பிறவி எடுத்து நம்ம இப்படி இருக்கோம், சரிங்களா? இப்போ இதை எப்படி நம்ம வந்து நம்மளுடைய டெஸ்டினியை அடையிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம பெரியவங்க எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தான தர்மங்கள் செய்யுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. தான தர்மங்கள் ஏன் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு ஒரு வினை அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது நீங்கள் எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அதற்கு வந்து வினை அப்படிங்கிற விஷயம் வந்து இருக்குது. அதுதான் வந்து எப்படி சொல்லலாம்னா கர்ம வினை அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னு நினச்சிக்கோங்களேன். நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, ஒரு வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு மாதமான ஒரு சம்பளம் கிடைக்குதுன்னு நினச்சிக்கோங்களேன். நீங்கள் செஞ்ச வேலைக்கு உண்டான வினை தான் வந்து உங்களோட சம்பளம், சரிங்களா? அந்த சம்பளத்தை யாரெல்லாம் அனுபவிக்கிறாங்க? நீங்கள் அனுபவிக்கிறீங்களா? உங்கள் மனைவி அனுபவிக்கிறாங்களா? உங்கள் பசங்க அனுபவிக்கிறாங்களா? ஸோ நீங்கள் செஞ்ச ஒரு கர்மத்தினால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பலனை வந்து நாலு பேர் வந்து அனுபவிக்கிறாங்க, சரிங்களா? அதோட முடிஞ்சிடுதா? இல்லை, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் அனுபவிக்கிறாங்க. ஸோ எல்லாருமே வந்து அந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க, அவ்வளோதான், புரியுதுங்களா? ஸோ இப்போ நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நல்ல காரியங்கள் உங்களுக்கு வந்து அது புண்ணியமாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். சார் இது எப்படி சார் இது எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னு நினச்சிக்கோங்களேன். ஒருத்தர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாருங்க, உங்களுக்கு தெரியுது அவர் வந்து கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, உங்களால் முடியும் அவரோட ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுறது வந்து உங்களால் முடியும் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். நீங்கள் வந்து அவரோட ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் சால்வ் பண்ணுறீங்கன்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, அவருடைய கர்ம வினையை நீங்கள் வந்து வாங்கிக்கிறீங்கன்னு அர்த்தம், சரிங்களா? அதாவது ஒருத்தர் வந்து 10 லட்சம் ரூபா கடனில் இருக்கார், சரிங்களா? 3 வருஷம் ஆகும் அவர் வந்து அதை முடிக்கிறதுக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து ஒரே டைமில் அந்த 10 லட்சம் ரூபா கடனை நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா அந்த 10 லட்சம் ரூபா சுமையை வந்து நான் ஏற்றுக்கிறேன்னு அர்த்தம், புரியுதுங்களா? ஸோ நான் வந்து அவருடைய கர்ம வினையை நான் ஏற்றுக்கிறேன்னு அர்த்தம், அவர் வந்து அதுலேருந்து ரிலீஃப் ஆகிடுவார், சரிங்களா? ஸோ இப்போ வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க, நீங்கள் வந்து சேர்த்து வச்ச சொத்துக்கள், நீங்கள் வந்து சேர்த்து வச்ச சம்பாத்தியம், நீங்கள் சேர்த்து வச்ச எதுவாக வேணாலும் இருக்கட்டும், நீங்கள் சேர்த்து வச்ச பாவமாக இருக்கட்டும், நீங்கள் சேர்த்து வச்ச புண்ணியமாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து தர்மம் பண்ணிகிட்டே வரீங்கன்னு நினச்சிக்கோங்களேன். உங்களோட கர்ம வினை அப்படிங்கிறது வந்து படிப்படியாக வந்து கம்மியாகும். உங்களோட கர்ம வினை அப்படிங்கிற விஷயம் வந்து கம்மியாக கம்மியாக உங்களோட டெஸ்டினி என்ன அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு ஈஸியாக வந்து தெரிய வரும், புரியுதுங்களா? இதில் அல்டிமேட்டான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கணும். அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், சரிங்களா? நீங்கள் வந்து ஒரு பொருள் நமக்கு கிடைக்கும், ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும், ஒரு டெஸ்டினி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த ஒரு செயலை செஞ்சாலுமே அதில் வந்து பிரயோஜனமே கிடையாது. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய தர்மம் நிச்சயமாக உங்களை உங்களோட டெஸ்டினிக்கு கொண்டு போய் விடும். நிச்சயமாக ஒரு கவசமாக இருந்து உங்கள் தலை காக்கும். எப்படி காப்பாத்துன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் வந்து சாப்பாடு போடுறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு தெரியும் அவர் வந்து பசியாக இருக்காருன்னு சொல்லிட்டு சாப்பாடு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பாடு சாப்பிட்டு அதோட அவர் கிளம்பி போயிடுவார், அதோட முடிஞ்சு போச்சு. இதே வந்து ஒருத்தர் வந்து துணி இல்லாமல் படுத்துட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பார்க்குறோம், நம்ம போயிட்டு ஒரே ஒரு துண்டு மட்டும் வாங்கினது அவர் கையில் கொடுத்துட்டு நம்ம போகிறோம்னு நினச்சி நமக்கு தெரியல, அவர் நம்மகிட்ட கேட்கவும் இல்லை, நம்ம போய் ஒரு துண்டு ஒன்று வாங்கினது அவர் கையில் கொடுத்துட்டு நம்ம போயிட்டோம். ஸோ அந்த துணியை அவர் கையில் வச்சுட்டுருக்கிற வரைக்கும் அந்த மகராசம் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவங்களுக்கு வரும், சரிங்களா? ஸோ அது மூலிமா நமக்கு ஒன்றும் பெருசாக கிடைக்க போகிறது இல்லை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் நிச்சயமாக இது வந்து நம்மளை வந்து ஓரளவுக்கு வந்து காப்பாற்றும். இது எல்லாமே வந்து சேர்த்து எப்படி நம்ம வந்து வேலை செஞ்சால் நமக்கு வந்து பணம் அப்படிங்கிற விஷயம் வருதோ, அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய தர்மங்கள் வந்து நிச்சயமாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து நிச்சயமாக வந்து உங்களை வந்து காப்பாற்றும். அதற்காக ஏதோ ஒன்று நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து தானத்தையும் தர்மத்தையும் செய்யாதீங்க, புரியுதுங்களா? ஸோ எதையுமே எதிர்பார்க்காம உங்கள் கையில் இருக்கக்கூடிய செல்வங்களையும் உங்கள் கையில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் இல்லை ஆறுதலாக ரெண்டு வார்த்தையையும் மற்றவங்களுக்கு தானமாகவும் தர்மமாகவும் கொடுங்க, நிச்சயமாக வந்து உங்களை வந்து அதை காப்பாற்றும், சரி? ஓகே, இன்னும் உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போது
நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க, சரிங்களா? இந்த வீடியோ பார்த்துட்டு ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களா, உங்கள் நண்பர் ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுறீங்க, அவர் வந்து இந்த வீடியோஸ்னால ஒரு பயன் பெறுவார் அப்படின்னு நினச்சி அந்த விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அது வந்து தானத்தில் வரும். இந்த வீடியோ பார்த்தோம், இந்த வீடியோ ரொம்ப நல்லாயிருக்கு, இந்த சேனலில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் நல்லாயிருக்கு, இந்த சேனலை ஷேர் பண்ணுறது மூலிமா யாரோ ஒருத்தர் பயன்பெறுவார் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் ஷேர் பண்ணுறீங்கன்னா நிச்சயமாக வந்து அது வந்து உங்கள் தர்மத்தில் வரும். புரியுதுங்களா? இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயங்களை நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.